எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு தங்கம்மாஸ் ஈஸி கிச்சன். இன்னைக்கு ஈஸி கிச்சனில் புட்டு கடலைக்கறி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். இல்லை, நம்ம முற்கடலை கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு கடாய் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில் விட்டுருக்கேன். நீங்கள் எந்த குக்கிங் ஆயில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு சின்ன துண்டு பட்டை ஸ்லோ பண்ணிக்கங்க. பாருங்க, ஒரு பவுல் ஆனியன், ஒரு 2 மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்திருக்கேன் நான். இந்த மாதிரி புளியாக நறுக்கினது ஃபுல் ஃப்ளேமில் வச்சுங்க. இப்போ இதை வதங்கிறதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு போடுவோம். நல்லா வதங்கணும் கொஞ்சம். இந்த வெங்காயம் பாருங்க, ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கியிருக்கேன். இப்போ நம்ம இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பாருங்க 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, மீடியம் சைஸ் 2 தக்காளி பொடியாக நறுக்கி மிக்சியில் போட்டு 2 குக்கு சுற்றிருக்கேன். கிரேவி நல்லா இருக்கும். அதுக்கு தான் இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சா கிரேவி ரொம்ப நல்லா இருக்கும். இந்த சென்னா கிரேவி வந்து பிளாக் சென்னா, இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ் இந்த கருப்பு சென்னா. ஆப்பத்துக்கு, புட்டுக்கு, தோசை, இட்லி, சாப்பாடு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம இதில் வந்து மசாலா சேர்க்கணும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிட்டு நம்ம கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் தூள், நம்ம எவ்வளோ கிரேவி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மசாலா போட்டுக்கலாம். பாருங்க, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன், டேபிள் ஸ்பூன் இல்லை. அதுக்கு 1, 2, 3 டீஸ்பூன் தனியாக தூள், 1:3 போட்டுருக்கேன். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இது வந்து கொஞ்சம் அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிளகாத்தூள் தனியாத்தூள் எல்லாம் வறுத்த மாதிரி இருக்கும். ஸ்லோ பண்ணிவிடுங்க. இப்போ நான் வந்து ஒரு பிளாக் சென்னா 1/4 கிலோ நைட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு இப்போ வந்து நல்லா 1/5 விசில் போட்டு வேக வச்சுருக்கேன் நான். 1/5 விசில் அப்படியே இதில் போட்டு நைட்டே நல்லா வாஷ் பண்ணி நல்ல திட்டமாக தண்ணி வந்து ஊற வச்சிடணும். நம்ம ஒரு அதுக்கு மேலே நிற்கிற மாதிரி தண்ணியை வந்து ஊற வச்சு 1/5 விசில் காலையில் இந்த டிஷ்ஷை செய்யறதுக்கு நம்ம 1/5 விசில் போட்டால் நல்லா வெந்திருக்கும். இப்போ இதில் வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது பாருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. உப்பு போடணும், கொஞ்சம் உப்பு பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் இந்த மூக்கடலைக்கு வந்து காரம் உப்பெல்லாம் வந்து திட்டமாக போடணும், இல்லைன்னா தூக்கும். கொஞ்சமாக உப்பு போடுறேன், நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நான் இது மூடி வச்சு 5 நிமிஷம் ஆகுது. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஃபுல் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் நடுவில் கலரி விட்டேன். பாருங்கள், நல்ல ஒரு நல்ல கிரேவி மாதிரி வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த மாதிரி உடச்சி விட்டுருங்க. இந்த மூக்கடலையை கொஞ்சமாக அப்படி உடச்சி விட்டிங்கன்னா அந்த கிரேவி கிரேவி வந்து நல்லா திக்னஸாக இருக்கும். லைட்டாக அப்படி உடச்சி விட்டிங்கன்னா அது பாருங்க, தெரியுதுங்களா? இந்த மாதிரி உடச்சி விட்டு இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சம் தேங்காய் சேர்க்கணும்.
பாருங்க, தேங்காய் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்து வச்சுருக்கேன் நான். ஒன்று ஒரு 2 டீஸ்பூன், ரொம்ப விடக்கூடாது. விட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி, கொஞ்சம் கிரேவி வேணும். கன்சிஸ்டன்சி பாருங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம தேங்காய் விட்டுக்கோம் இல்லையா, இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணுவோம். இதில் வந்து ஒன்றே ஒன்று நீங்கள் கவனிக்க வேண்டியது, காரம் வந்து கரெக்டாக போடணும். கொஞ்சம் ஜாஸ்தியானா கூட அந்த டேஸ்டே மாறிடும். காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கு. இப்போ நம்ம மூடி வச்சு ஒரு கொதி வரட்டும். அந்த தேங்காய் விட்டு நல்ல ஒரு கொதி வந்துருச்சு. ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது, நம்ம இறக்கிடலாம் போகிறோம். நான் கேஸ் ரொம்ப ஸ்லோ பண்ணிட்டேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து உப்பு ஜாஸ்தி ஆகிடுச்சு, காரம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா தேங்காய் வந்து இன்னும் 2 டேபிள்ஸ்பூன் விட்டுக்கலாம். அப்போ வந்து அது கரெக்டாக இருக்கும். காரம் மட்டும் நான் இவ்வளோ குழம்புக்கு வந்து 1 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். காரம் மட்டும் பார்த்து கொஞ்சமாக போடுங்க. இப்போ நம்ம இறக்கிடலாம். இது இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் கோகனட் ஆயில் விட்டுருக்கேன். பாருங்க, 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு. நல்லா பொரியட்டும். ஸ்லோ பண்ணிடுங்க, கேஸ் ஸ்லோ பண்ணிடுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், சோம்பு ஸ்லோவில் இருக்கு. கேஸு ரொம்ப நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்க. இப்போ வந்து இது பாருங்க, 2 காஞ்ச மிளகாய் 2 கட் பண்ணி அதையும் போட்டுங்க. ஸ்லோவில் தான் வச்சுருக்கேன். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். நம்ம குழம்புலையும் போடலாம், நான் இந்த தாளிப்பில் போட்டுறேன், அது நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம அதை எடுத்து அப்படியே இந்த மசாலா, இந்த சென்னா மசாலா மேலே அப்படியே காண்போம். சூப்பரான சென்னா மசாலா, கருப்பு மூக்கடலை மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம புட்டு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம புட்டுக்கு மாவு பிசையலாம் எப்படின்னு பார்ப்போம். இது நான் வந்து இந்த டபுள் ஹார்ஸ் புட்டு மாவு வாங்கியிருக்கேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும் புட்டு. நீங்கள் பொடியெல்லாம் வறுக்கிறதுக்கெலாம் வறுக்கெல்லாம் தேவையில்லை, அப்படியே போட்டு நம்ம பண்ணலாம். இப்போ இதில் வந்து இது பாருங்கள், நம்ம மாவு இப்படி இருக்கும். நம்ம தேவையானதை எடுத்துக்கலாம், எடுத்துகிட்டு அப்படியே வச்சுக்கலாம். நம்ம இது பாருங்கள், நான் இவ்வளோ மாவு எடுத்துருக்கேன், உங்களுக்கு கொஞ்சமாக செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இது நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக பிசையணும். லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு இது பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி பிசையணும். பிசைஞ்சு நல்லா 1/2 மணி நேரம் மேக்ஸிமம் ஊறணும். மினிமம் வந்து 10 நிமிஷமாவது நம்ம ஊற வைக்கணும். இது அப்படியே டபுள் ஆகும். இந்த மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு தண்ணி தெளிச்சு இந்த மாதிரி பிசையணும். நம்ம ரொம்ப ஈஸி பிசைஞ்சிட்டு இது பாருங்கள், ஃபுல் ஆகிடுச்சா, நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு எல்லாத்துலேயும். பிடிச்சா அது இப்படி வரணும். இது பாருங்கள், உதுத்தி விட்டு அப்படி போகணும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்படி ப்ரெஸ் பண்ணி 1/2 அன் அவர் நல்லா ஊற வச்சுருங்க. 1/2 அன் அவர் டைம் இல்லைன்னா 10 நிமிஷமாவது இந்த மாதிரி ஒரு தட்டை போட்டு மூடி அப்படியே வச்சுருங்க. நான் ஏற்கனவே வந்து 1/2 அன் அவருக்கு முன்னாடியே வந்து இது மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். நான் எப்படி ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள், இது பாருங்கள் இப்படி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம வந்து இது ரொம்ப ட்ரையாக இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணியை தெளித்து நான் வந்து இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் உப்பெல்லாம் அப்படியே நீங்கள் அப்படியே வாயில் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. அப்படியே நமக்கு கையில் அப்படி பிடிச்சாவே தெரியும், நல்லா ஈரமாக இருக்கும் மாவு. ஆனால் இப்படி உதிர்த்தி விட்டால் அப்படி உதிரணும், இதுதான் அந்த கரெக்டு பக்குவம்.
இப்படி பிடிச்சா இப்படி பிடிக்கணும், உதத்தி விட்டா அப்படி உதறணும். இப்போ கரெக்டாக இருக்கு பாருங்க, அந்த மாவு நல்லா சாஃப்டாக இருக்கு. இப்போ நம்ம புட்டு வந்து குழா புட்டு செய்ய போகிறோம். தண்ணி வச்சுட்டேன் நான் பாருங்க, இதில் இந்த மாதிரி ஒரு பில்லா இருக்கும் அது உள்ள போட்டு, தேங்காய் முதல்ல தேங்காய் நான் கொஞ்சம் நிறைய தேங்காய் போடுவேன், எனக்கு தேங்காய் ரொம்ப பிடிக்கும். தேங்காய் ஒரு பங்கு போட்டுட்டு இப்போ நம்ம பாருங்க இந்த புட்டு மாவு எடுத்து இந்த குழாய்க்குள்ள போட்டு பாதி வர்ற வரைக்கும் போட்டுங்க. ரெண்டு துண்டாவும் போடலாம் நீங்க, மூணாவும் போடலாம் பாருங்க. இன்னும் கொஞ்சம் தேங்காய் போட்டு மறுபடியும் ஃபில் பண்ண போறேன். மேலே வந்து தேங்காய் தேங்காய் பூ வந்து வச்சுட்டு பாருங்க, தண்ணி நல்லா கொதிக்குது, மேலே அப்படியே மெதுவாக வைங்க, வச்சு நல்லா ஆவி நல்லா வரணும். ஆவி நல்லா வரட்டும், ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் நான். இப்போ பாருங்க இந்த நல்ல ஆவி வருது பாருங்க, இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக நல்லா அந்த மாதிரி நாலு ஹோல்லையும் நல்லா ஆவி வந்ததுன்னா புட்டு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஸ்லோ பண்ணிடலாம், ஸ்லோ பண்ணிட்டு மெதுவாக இதை எடுக்கணும். இதே எடுத்துக்கிறேன், அந்த ஹேண்டில் வந்து கொஞ்சம் மெதுவாக இருக்கிறதுனால தான் அதை இப்படி பிடிக்கிறேன். ஹேண்டில் பிடிச்சி எடுக்கலாம் நம்ம, அது பாருங்க இப்படி எடுத்துட்டு மூடி எடுத்துருந்தேன். எடுத்து நல்லா இந்த மாதிரி மத்து ஏதாவது வச்சு இந்த மாதிரி நம்ம சூப்பரான குழா புட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இது வந்து இந்த பிளாக் சென்னா கறிக்கு வந்து அவ்வளோ அமுக்கலமாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், பண்ணுறது கூட ரொம்ப ஈஸி. இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.